Hi friends, நாமனக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நார்மலா வந்து உங்க கேலரியில ஏதாவது वीडियोस வந்து இருந்துச்சுனா just அத ப்ளே பண்ணும்போது எப்படி வந்து அதில இருந்து ஸ்கிரீன்ஷாட் இமேजेस எடுக்கிறது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் தான் வரும் பட் அதில வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த வீடியோல இருக்க ஷாட் மட்டும் தான் வேணும் அந்த ஃபுல் இமேஜோட எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி அந்த வீடியோவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போ நார்மலாக ஒரு வீடியோவில் நீங்கள் நம்ம வீடியோ மட்டும் பர்டிகுலர் வீடியோ மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோட்டோக்கான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த பர்டிகுலர் வீடியோவோட போர்ஷன் மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட்டாக வரும் பார்த்துக்கோங்க நான் எந்த பிளேஸில் வச்சு மூவ் பண்ணாலும் ஜஸ்ட் அந்த அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கேமரா மாதிரி இருக்க ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண போதும் அந்த போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேலரியில் போய் வந்து நார்மலாக செக் பண்ணாலே இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் அந்த ரெண்டுமே இமேஜ் மட்டும்தான் வந்திருக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனோட ஆப்ஷன்ஸ் எதுவும் வரல ஜஸ்ட் அந்த வீடியோவில் இருக்க இது மட்டுமே ஃபோட்டோஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸை சிம்பிளாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்